ஹாய் கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒன்று அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வர் வந்துருக்க அப்டேட்ஸை பார்த்துட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து ஸோ கரீனா சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து ஸோ தீபாவளிக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது, ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து கரீனா சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாமே என்னென்னது, அது என்னென்ன ரிவார்ட்ஸ், அது எல்லாமே எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுன்னு சொல்லிட்டு, ஸோ தீபாவளிக்கான எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லேருந்தே நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் அப்படி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வந்து நமக்கு ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட்ஸில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைம் டெய்லி ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ லாகின் ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி 17th அக்டோபர்லேருந்து 25th அக்டோபர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 5 டேஸ் 6 டேஸ் 7 டேஸ்னு நினைக்கிறேன், ஸோ ஒரு 6 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் வவுச்சரு, வெப்பன் வவுச்சரு, கன் கிரியேட்டர்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இன்குபேட்டர் வவுச்சரோட பார்த்தீங்கன்னா ஸோ 6 டேஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுலையுமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆன ஃப்ரீ ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாகின் ரிவார்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த அப்டேட் வந்து இன்றைக்கி புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ட்ரையல் வந்து நமக்கு செஞ்சாயிருக்கு. ஸோ இந்த டைமண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து டைமண்ட் ட்ரையலோட காஸ்ட்யூம் மாதிரியே தெரியல, ஏதோ இந்த கோல்டு ட்ரையலோட காஸ்ட்யூம் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஃபீமேல் பண்டலு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பண்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு இந்த டைமண்ட் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா ஸோ கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பண்டல் வந்து கிடையாது, ஏதோ நம்மக்கிட்ட இருந்த டைமண்ட் வவுச்சர் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அந்த பண்டல் எடுக்கணும்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து 100ல் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டல் வந்து ஒருத்தனை பண்டலும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை எடுக்க போகிறதில்ல, நமக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா அந்த பண்டல் வேணும், உங்ககிட்ட லக்கி அதிகமாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி அந்த பண்டல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டுனா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தீபாவளிக்கு வரக்கூடிய எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸு ஸோ எல்லா ஈவெண்ட்ஸை பற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபீஷியலாக தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா என்னையிலருந்து ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அஃபீஷியலாக கரீனா சைட்லேருந்து சென்ட் பண்ண ட்ரைலரு. ஸோ இதில் வந்து நமக்கு தீபாவளின்னு சொல்லிட்டு ஸோ 4th நவம்பர்லேருந்து நமக்கு வந்து ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. கம் ஹோம் டு ஃப்ரீ ஃபயர் 25th அக்டோபர் டு ஸோ 11th நவம்பர்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அன்னையிலேருந்து நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நமக்கு நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த ஈவெண்ட் அந்த ரிவார்டு எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு எல்லாமே எப்படி இருக்குது, அது எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரீனா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபாவளிக்கு வந்து நமக்கு அந்த டேட்டுக்குள்ளெலாம் வந்து ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கேமில் வரப்போகுது, அதில் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன வரப்போகுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரிவார்டுக்கு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ மீதி எல்லாமே வந்து அந்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த பண்டலு, அப்புறம் அந்த க்ளோவால் ஸ்கின்னு, அந்த காருக்கான ஸ்கின்னு, ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே வந்து ஸோ டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ், அப்புறம் வந்து அந்த எமோட்டு, அப்புறம் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த பண்டலு, ஸோ அப்புறம் மேஜிக் கியூபு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ரிவார்டுமே வந்து எப்படி இருக்குது, ஸோ இதில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து எப்படி வரப்போகுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ 9 வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸுக்கான அந்த காலண்டரை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீபாவளிக்கு வந்து அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸுக்கான அந்த காலண்டர்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 25th அக்டோபர்லேருந்து ஸோ 9th அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நமக்கு போகுது. ஸோ அதில் வந்து நமக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா அலோன் மோடுன்னு சொல்லிட்டு அந்த மோடு ஓப்பன் ஆகுது. அப்புறம் வந்து ஸோ அந்த பெட்டுக்கான அந்த பெட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதாவது இந்த பாண்டா பெட்டு இருக்குது பாருங்கள் அந்த பெட்டு, அப்புறம் வந்து யூஎம்பிக்கான லெஜெண்டரி ஸ்கின்னு, அப்புறம் தாம்சனுக்கான லெஜெண்டரி ஸ்கின்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டுக்கான ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேட் போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு இருக்குது, அது என்ன ரிவார்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து எமோட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த ஈவெண்ட்டோட காலண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவார்டு எல்லாமே எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து எப்படி வரப்போகும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய முக்கியமான ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தான், அதாவது 1 day டு கிளைம் மேஜிக் கியூப்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸோ 4th November அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 4th November அன்னைக்கு நமக்கு இந்த மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா 1 day லாகின் ரிவார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிவார்டு வந்து நமக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த ஒரு நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும், அதாவது தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மேஜிக் கியூப் வந்து நமக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான், அது வந்து லாகின் ரிவார்டும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 minutes வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து தீபாவளிக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப் வந்து ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி டாப் அப்னு சொல்லிட்டு அந்த கன் கிரியேட்டும் அந்த எமோட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த டாப் அப் இவெண்ட்டாக வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டு பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 diamonds வந்து நம்ம டாப் அப் பண்ணனா அந்த கன் கிரியேட்டு, அப்புறம் வந்து 500 diamonds டாப் அப் பண்ணனா ஸோ நமக்கு வந்து இந்த க்ளோவாலுக்கான இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ தீபாவளிக்கு ஈவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து இந்த க்ளோவால் ஸ்கின் இருந்தது பாருங்கள், அதாவது டைமண்ட்ஸ் மாதிரி வரப்போகுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த க்ளோவால் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஸோ டாப் அப் இவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது, அதாவது அடுத்த டாப் அப் இவெண்ட் இல்லாமல் அதுக்கு அடுத்த டாப் அப் இவெண்ட்டில் வந்து வரப்போகுது. அப்போ அடுத்த டாப் அப் இவெண்ட் வந்து என்ன அப்புறம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டாப் அப் இவெண்ட்டாக வந்து வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 3 top up இவெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் இவெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ஆல்ரெடி கேமில் வந்துருச்சு, அடுத்து செகண்ட் டாப் அப் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது, அதாவது இந்த கட்டானா ஸ்கின் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கட்டானா ஸ்கின் இருக்கக்கூடிய இந்த டாப் அப் இவெண்ட்டு தான் வந்து ஸோ அடுத்து, அதாவது இப்போ போயிட்டு இருக்க டாப் அப் இவெண்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ தீபாவளி டாப் அப்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டு பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த க்ளோவால் ஸ்கின்னுக்கான அந்த டாப் அப் இவெண்ட்டு பார்த்த பாருங்கள். ஸோ அது வந்து நமக்கு கேமில் வரப்போகுது. இது வந்து மூணுமே பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு தீபாவளிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதில் ஒன்று வந்து எமௌண்ட்டுக்கான டாப் அப் இவெண்ட் வந்து கேமில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மீதி ரெண்டு வந்து நமக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ கேமில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து இந்த ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட காலண்டரில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு. ஸோ இது வந்து நமக்கு இந்த பேட்டுக்கான ஸ்கின்னா அப்படி இல்லைனா வந்து ஸோ இந்த ஸ்கேட் போர்டான்னு சொல்லிட்டு இது வந்து சரியாக தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது இது பேட்டுக்கான ஸ்கின்னு மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நமக்கு இந்த ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்குது, இது என்ன தான் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியல. இது வந்து நமக்கு கேமில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது என்ன ரிவார்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ஸோ ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்கா, அப்படிலாம் வந்து இந்த பராங்குக்கான ஸ்கின் மாதிரி இருக்கா, அப்படி இல்லைனா வந்து இந்த பேட்டுக்கான ஸ்கின் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்னமோ இது வந்து இந்த ஸ்கேட் போர்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இந்த ரிவார்டு வந்து நமக்கு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுக்கடுத்த ரிவார்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீபாவளிக்கு வரக்கூடிய ஒரு மேல் பண்டல்னே சொல்லலாம். நமக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 bundles வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த பண்டல் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்க போகுது. ஸோ அது வந்து அந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிருப்பாங்க. ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பண்டலுக்கு மேலே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா அதனால் டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஸோ நமக்கு வந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அதாவது இந்த சக்கர டோக்கன் அந்த மாதிரி வந்து ஸோ தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ டைமண்ட்ஸில் வரக்கூடிய பண்டல்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட்ஸை பிடுங்குற மாதிரி இருந்து தீபாவளிக்கு வரக்கூடிய பண்டல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு எப்படி வரப்போகும்னு சொல்லிட்டு தெரியல, ஃபேடட் வீலா அப்படிலாம் வேறு எதுனா வெப்பி வண்டான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நமக்கு வந்து டைமண்ட்ஸை பிடுங்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ இது நம்ம இது வரைக்கும் பார்த்த ரிவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில முக்கியமான ரிவார்ட்ஸ்னு சொல்லலாம், அதாவது ஃப்ரீயாக வரக்கூடிய ரிவார்ட்ஸையும் பார்த்தோம், ஸோ டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ரிவார்ட்ஸுமே பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஸோ ரொம்பவே முக்கியமான ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் கியூப், அப்புறம் வந்து அந்த பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒர்த்தான ரிவார்ட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவில் பார்த்த மற்ற சில ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த லெஜண்டரி கன் ஸ்கின்ஸு, ஸோ அப்புறம் வந்து நமக்கு அந்த பெட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸில் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரக்கூடிய எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து நம்ம தூரம் முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, சோ வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.